நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த கடலையை வச்சு எப்படி ஒரு சத்தான வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பில் கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டும் சோம்பும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடலையையும் பூண்டும் சோம்பையும் மிக்சியில் போட்டு வடை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கே நைஸாக நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் வந்து இந்த உப்பை வந்து இதில் சேர்த்துக்கிட்டு இந்த கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நான் வடை சுடுற மாதிரி உருண்டை பண்ணி வச்சிருக்கிறேன். இதை அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி வடை மாதிரி ப்ரெஸ் பண்ணி அமுத்தி எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது, இந்த எண்ணெயில் அப்படியே போட்டு எடுக்க வேண்டியது. வடைலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த வடையை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். இந்த வடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.